ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பசியே எடுக்காதுங்க. நம்ம சொன்னோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பசியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா பசி எடுக்கும். இது என்ன எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாய் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க. 10-15 பல் பூண்டும் நம்ம இதோடைய உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் இதை வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 6 to 7 மட்டும் சேர்த்துக்கலாங்க, அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ 5 வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க. ஒருவேளை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா 7-8 கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாங்க. இப்போவும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த மல்லி சீரகமெல்லாம் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோடைய கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக. இப்போ வெங்காயம் இந்த மல்லி சீரகம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் புளி மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்தளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை இப்போதில் கடலைப்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீரகம் இதெல்லாம் சேர்த்து இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் கடலைப்பருப்புக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து செய்வாங்க, இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அது நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிரண்டை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாங்க. கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும், இல்லை அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. நல்லா பச்சை கலர் இருக்கு இல்லைங்களா, லைட்டாக ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடய சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. அது ஃபுல்லாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட் வரைக்கும் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பிரண்டியும் நல்லா ஆறிடுச்சு, அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம சாத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு சுற்று விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. குட்டி பசங்களாம் நல்லா சாப்பிடாமல் பசி எடுக்கல அப்படின்னு சொல்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மெத்தட் ஒரு டைம் நீங்கள் சட்னி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். ஒயிட் ரைஸோட பிசினஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு வேளை பசங்க அப்படி சாப்பிடாட்டி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட வச்சு பாருங்கள், அதுவும் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you friends, bye.